உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. மாத பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் ஐஸ்வர்யம் தரும் ஐப்பசி மாத பலன்களை தெளிவாக தெரிஞ்சு கொள்ளலாம். ஐப்பசி அப்படின்னு எடுத்துகிட்டா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாதம் அப்படின்னு நம்ம அனைவரும் சொல்லக்கூடியது துலா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் காவேரி நதி போற்றக்கூடிய ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதத்தில். அந்த காவேரி நீரில் குளித்தா அவ்வளோ புண்ணியமாக நம்மளோட பாவங்களெல்லாம் போகுமா. அதனால் இந்த மாதத்தில் எப்படியாவது காவேரியில் குளிக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஐப்பசி மாதம் 17/10/2020 முதல் 15/11/2020 வரை நடக்கும் ஆங்கில தேதியில். இந்த மாதத்தோட விசேஷ நாட்கள் 17/10/2020 சனிக்கிழமை நவராத்திரி பூஜை ஆரம்பம். ஏன்னா எப்போவுமே நவராத்திரி பூஜை புரட்டாசியில் நடக்கும், இந்த ஆண்டு ஐப்பசியில் நடக்குது. 23/10/2020 வெள்ளிக்கிழமை பத்ரகாளி அம்மன் அவதார நாள். அன்று மறக்காமல் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் விசேஷம். 25/10/2020 ஞாயிற்றுக்கிழமை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை. நம் செய்யும் தொழிலுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். கல்விக்கு நன்றி, தொழிலுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல நாள். 26/10/2020 திங்கக்கிழமை விஜயதசமி பூஜை. தொடக்கம் ரொம்ப நல்லது, நீங்கள் மறக்காமல் விஜயதசமி அன்னைக்கு தொடங்குங்க, எல்லா வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். 27/10/2020 செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாள். அன்று வாஸ்து பூஜை செஞ்சு எந்த காரியம் தொடங்கினாலும் வெற்றி உண்டாகும். குறிப்பாக வீடு கட்டுறது வந்து தடைப்பட்ட, இப்போ வீடு கட்டிட்டு தடையாக இருக்குது அப்படின்னா அந்த வாஸ்து நாளில் மறுபடியும் பூஜை செஞ்சு ஆரம்பிச்சிங்களா தடையெல்லாம் நடந்துடும். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 31/10/2020 சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல நாள், பௌர்ணமி. அன்று அன்னாபிஷேகம், எல்லா சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம். உலகத்துக்கே படி அளக்கிற பெருமானுக்கு ஒரு நாள் நம்ம படி அளக்கிற நாள் தான் அந்த அன்னாபிஷேகம். அந்த அன்னாபிஷேக விழாவில் சிவன் கோயிலில் கலந்துட்டு அந்த அன்னதானத்தில் ஒரு வாய் சாப்பிட்டாவே சிவன் கையால் கிடைச்ச ஒரு அமிர்தம் மாதிரி வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ரொம்ப நல்லது. மறக்காமல் அன்னாபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை சிவாலயங்களுக்கு செய்யுங்க. அன்று அங்கே இருந்து அன்னாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அன்னத்தை சாப்பிட்டு வாங்க, அவ்வளவு புண்ணியங்க. உங்கள் வாழ்வியில் எந்த தடையாக இனி அங்கே இருக்காது. மறக்காமல் அந்த செயலை செஞ்சுருங்க. 13/11/2020 வெள்ளிக்கிழமை யமதீபம். இந்த யமதீபம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் யமதீபத்தை பற்றி, அதில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. யமதீபம் வீட்டுக்கு ஏற்றக்கூடிய ஒரு தீபம், வீட்டுக்கு வெளியில் வாசலுக்கு வெளியில் ஏற்றணும். உங்கள் குடும்பத்தில் எத்தனை நபர் இருக்கிறீங்களோ அத்தனை நபருக்கு ஒரு தீபம் வீதம் ஏற்றி யமதீபமானுக்கு நன்றி செலுத்துங்க. துர்மரணங்கள் வராது, அதற்காக அந்த ஒரு விஷயம் செய்கிறது நல்லது. மறக்காமல் அது செஞ்சுருங்க. ஏன்னா தீபாவளிக்கு முதல் நாள் லக்ஷ்மி பார்க்க அவரோட சகோதரனான யமன் வருவார் அப்படிங்கிறது ஐதீகம். ஏன்னா தீபாவளினால் லக்ஷ்மியோட நாள். ஓகேங்களா. 14/11/2020 சனிக்கிழமை தீபாவளி. அன்றைக்கி வந்து நம்ம லக்ஷ்மி பூஜை செய்ய போகிறோம். எங்கே? நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலோட மண்டபத்தில் பண்ணுறோம். அந்த மண்டபத்தோட பேர் தான் நான் ஏற்கனவே இருக்கேன், ஸ்ரீ டிவைன் பிஸ்னஸ் உமன் அப்படின்ட்டு. ஓகேவா, அதில் தான் நம்ம லக்ஷ்மி பூஜை பண்ணுறோம். இந்த ஐப்பசி மாதங்களில் கிரக மாற்றங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகத்தோட இடமாற்றம் ஒருத்தர் நடத்துகிறார். அது யாருன்னா சுக்கர பகவான். அவர் 23/10/2020 வெள்ளிக்கிழமையே சுக்கர பகவான் கன்னிராசிக்கு இடம் மாறிடுவார். அதுக்கடுத்தது பார்த்தீங்களா, இரண்டு கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. ஒன்று புதன் பகவான், 3/11/2020 செவ்வாய்க்கிழமை வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதுக்கடுத்தது 14/11/2020 தீபாவளி அன்னைக்கு செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த இரண்டு கிரகங்கள் தன்னோட வக்ர நிலையிலிருந்து மாற்றம் கொண்டாடுறாங்க இந்த ஐப்பசி மாதத்தில். சரி, இதற்கு நம்மளோட ராசிக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்துடலாம். அதற்கு முன் ஒரு முக்கிய அறிவிப்பு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்மளோட கோயிலோட திருப்பணி வேகமாக நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு. ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட ஒரு திருக்கோவில், லக்ஷ்மிக்காக ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த இடம் தான், இந்த மண்டபம் தான், இந்த இடத்துல தான் நம்மளுக்கான பூஜைகள் நடக்கும். லக்ஷ்மி பூஜை முதல் பூஜையே தீபாவளி அன்னைக்கு வரக்கூடிய லக்ஷ்மி பூஜை பண்ணணுங்கிற முடிவு பண்ணி வேலைகள் வேகமாக செஞ்சிகிட்ருக்கோம் கடவுளோட அனுகிறத்தால். அதே போல் உங்களால் முடிஞ்ச உதவிகளை அதை கொஞ்சம் செஞ்சுருங்க.
அது என்னென்னா சிறி சிறி அதிர்ஷ்டலட்சுமி ஃபேமிலியில் இணைஞ்சிடுங்க. நான் ஏற்கனவே அதான் சொல்லியிருப்பேன், உங்களோட ஃபேமிலியில் ஏற்கனவே இணைஞ்சவங்க அவங்க ரிலேஷன்கிட்ட சொல்லி இதில் இணைய முயற்சி செய்யுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இதில் அவ்வளோ புண்ணியங்கள் இருக்குது, இதில் இது வந்து இதோட புண்ணியத்தை வந்து அளவிட முடியாது அப்படின்னு நான் சொல்லலாம். இதில் இணைகிறவங்களுக்கு நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட எந்திரம் தருகிறோம். அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அது இந்த கோவிலோட கும்பாபிஷேகத்தன்னைக்கே பூஜை செஞ்சு தரோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த எந்திரம் தான் கோவிலோட கும்பாபிஷேகத்தன்னைக்கே பூஜை பண்ணி நாங்கள் தரோம். அது அதீத சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அது உங்கள் வீட்டில் அலங்காரம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப லக்ஷ்மியோட அனுகிரகம் அப்படியே கிடைக்கும். உங்களோட வளர்ச்சியை நீங்கள் கண் கூட கவனிப்பீங்க. இப்போ லக்ஷ்மி எந்திரம் வாங்கிட்டீங்க, அடுத்த ஓராண்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன மாதிரியான வளர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்களே அனுபவத்தில் தெரிஞ்சுக்குவீங்க. எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க. அவ்வளோ சக்தியான ஒரு எந்திரம் தான் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட எந்திரம். இந்த எந்திரம் உங்கள் எல்லாத்துலேயும் வரணும், இல்லை உங்களோட நிறுவனத்தில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, கூடி விரைவிலேயே ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஃபேமிலியில் இணைஞ்சிடுங்க. ஓகேங்களா, இந்த ஃபேமிலிங்கிறது நிறையா நல்ல செயல்கள் செய்ய போகிறோம், நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும், தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம். சரிங்களா, இந்த ஃபேமிலியில் இணைஞ்சவங்களுக்கு அதீத நன்மைகள் உண்டு. அதே போல் ஸ்ரீ டிவைன் பிஸ்னஸ் உமன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிஸ்னஸ் பண்ணுற பெண்கள் கண்டிப்பாக இதில் இணைஞ்சிக்கோங்க, உங்களுக்கு நிறையா நன்மைகள் இருக்கும். பிஸ்னஸ் சம்மந்தமான நிறையா கேள்விக்கு விடை கிடைக்கும். உங்கள் பிஸ்னஸை பெரிய லெவலாக டெவலப் பண்ணலாம் கன்ஃபார்மாக. அதுக்கான வாய்ப்பு ஸ்ரீ டிவைன் பிஸ்னஸ் உமன் இணையிறவங்களுக்கு உண்டு. அதனால் இந்த ரெண்டு விஷயமும் மிஸ் பண்ணிடாதீங்க. பிஸ்னஸ் உமன் தயவு செஞ்சு இந்த விஷயத்த ஒரு முதலீடாக நினச்சிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு முதலீடாக இந்த அமௌண்ட்டை நீங்கள் செலுத்துங்க. உங்கள் பிஸ்னஸ் கண் கூட மாற்றங்களை கொடுக்கறத நீங்கள் கவனிக்கலாம். ஏன்னா உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கான உதவிகள் நாங்கள் அதில் செய்ய போகிறோம். இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கு நடக்கக்கூடிய உதவிகளே அதோட உதவியே வேறு மாதிரி இருக்கும். அது வேணுமா நான் 100% அடித்து சொல்லுவேன், அதை கவனிச்சிங்களா தெரியும். ஓகேங்களா, அதனால் நம்ம ஒரு ரெண்டு ஸ்கீம் வச்சுருக்கோம். ஒன்று வந்து ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஃபேமிலி அப்படின்னு, ஒன்று ஸ்ரீ டிவைன் பிஸ்னஸ் உமன். ஓகேவா, இந்த ரெண்டில் விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இணைஞ்சிக்கோங்க. லக்ஷ்மியோட அனுகிரகம் உங்கள் இல்லத்தில் எப்பவும் நினைக்கணும். லக்ஷ்மி வேண்டிக்கிட்டு தொடர்ந்து மாத பலனுக்குள்ளே செல்லலாம். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 இடத்துல சுக்கர பகவான், 3 சூரியன் புதனும், 4 இடத்துல கேது பகவானும், 5 இடத்துல குரு பகவானும், 6 இடத்துல சனி பகவானும், 8 இடத்துல செவ்வாய் பகவானும், 10 இடத்துல ராகுவும் அமர்ந்து இந்த ஐப்பசி மாதத்தில் நடத்துவாங்க. இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு பல ஆச்சரியங்கள் கொடுக்கும். பொதுவாக ஐப்பசி மாதம் வந்துட்டால் உங்களுக்கு ஒரு பயம் கொடுக்கும், பிரச்சனைகள் வரும். சகோதர சகோதரி மூலிமா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், அதை கவனிச்சிருப்பீங்க. சொத்து பிரச்சனைகள் வரும், அதிகமாக ஐப்பசி மாதத்தில் தான் வழக்குகளே வரும், வீண் வழக்கு கேஸு இதெல்லாம் வரும். இந்த ஐப்பசி மாதம் அந்த மாதிரி இல்லை, அதெல்லாம் வெற்றி தருது. இந்த ஐப்பசி மாதம் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்த வைக்கிது, அது என்னென்னா உடல் ஆரோக்கியம். இதில் கவனம் செலுத்தியே ஆகணும். செவ்வாய் 8 இருக்கிறதுனால டென்ஷனை குறைஞ்சிக்கோங்க, யோகாசனை கற்றுக்கோங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க, இது எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு 2 இடத்துல இருக்கிறார், 3 இடத்து அதிபதி, 2 இருக்கிறது, கவனமாக இருக்கணும். இளைய சகோதரன் சகோதரி வகையில் தேவையில்லாத மனக்கசப்புகள் வந்து நீங்கும். அது மட்டும் இல்லை, முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்கள் மூலிமா ஏதாவது பிரச்சனைகள் வரும், அவங்க விஷயத்தில் தலையிட செய்யும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. பேச்சை குறைச்சிக்கோங்க, கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க, நிறையா நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். குரு பகவான் பார்க்குறதுனால உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனால் உங்கள் ஆள் மனசு அது கேட்காது, தேவையில்லாமல் போய் மாட்டிக்குவீங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்கள் ராசிக்கு 4 இடத்துல கேது பகவானுக்குனால தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இல்லை, நிறையவே அக்கறை எடுத்துக்குவீங்க. உலகலாம் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது, அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதே போல் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வரும், பூர்வீக சொத்து சம்மந்தமாக ஏதாவது சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சனீஸ்வர் பகவான் 6 இடத்துல இருப்பார், எதிரிகளோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், கவனமாக இருந்துக்கோங்க. உங்களை முன்ன ஒன்று விட்டுட்டு பின்ன ஒன்று பேசுவாங்க, ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்களா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஐப்பசி மாதம் இந்த மாதிரியான மனக்குமுறுகள் கொண்டாந்து விடும், அதை வராமல் தடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயம் பேசுகிறேன். இப்படிலாம் நடந்துச்சுன்னா அசால்ட்டாக எடுத்துக்கோங்க, அட போப்பா நம்ம இது கர்மம் அப்படி நடக்கும் அப்படின்ட்டு. சரி, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அடுத்த கேள்வி வரும் இல்லையா. கரெக்ட், இந்த ஐப்பசி மாதத்தில் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பத்ரகாளி அம்மன், மறக்காமல் வழிபாடு பண்ணி புண்ணியத்தை தேடிக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். தேவையில்லாத சிக்கல்லாம் நீங்கும், ஆனால் தாமதமாக கிடைக்கும். ஐப்பசி ஒரு 15 மேலே தான் பிரச்சனை சால்வ் ஆகும், அது வரைக்கும் ரொம்ப சிக்கலாக தான் இருக்கும். வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும், கடன் வாங்கி செலவு பண்ணுறதா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விசா சம்மந்தமான சிக்கல் நீங்கிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் காத்திருக்கணும்.
ஒன்றும் பயந்துக்காதீங்க, ஒரு மாதம் காத்திருந்தால் வெற்றி கிடைக்கும். ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதாவது சிக்கல்கள் வரும், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்பத்துலேயும் ஒரு சில தொல்லைகள் வரும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது நடக்கும், பயந்துக்காதீங்க. யோகான்னு சொன்னது என்னென்னா சம்பள உயர்வு கிடைக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணிங்களா அடுத்த மாதம் மிக ஆச்சரியம் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும், மாற்றுக்கடுத்தே இல்லை. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு சந்தோஷம் பிறக்கும், திடீர் வாய்ப்புகள் உருவாகும். நண்பர்களால் உதவிகள் எதிர்பார்த்தீங்களா அது தாமதமாக கிடைக்கும், கவனத்தோடு இருந்தீங்களா எந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கு அடுத்தது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், சுக்கரன் நீச்சமாகி செவ்வாய் பார்க்கறதுனால ரகசியங்கள் வெளியாகும்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைன்னா வீண் பழி வரும்னு வச்சுக்கோங்களேன். அதை வராமல் தவிர்க்கிறதுக்கு பத்திரகாளியம்மன் வழிபாடு பண்ணிக்கோங்க, நன்மைகள் நடக்கும். அரசியல் ஈடுபாடு பண்ணிட்டுருக்கவங்களுக்கு பயம் அதிகரிக்கும், தேவையில்லாத சிக்கல்கள் வரும், பொறுமை அவசியம் தேவை, இல்லைன்னா இருக்கிற பதவியே போயிடும். கவனத்தோடு இருந்துட்டு பதவியை தக்க வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு வாழ்வியலில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். இல்லத்து அரசிகளுக்கு கணவர் இடத்துல மனக்குழப்பம் மனசஞ்சலம் வரும், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வெளியிடங்கள் போயிட்டு வரும்போது ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், கவனம் அதோட முக்கியம். குறிப்பாக விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நஷ்டம், இல்லை பொருள் திருடு போகலாம், இல்லை களவு போகலாம். ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்களா எந்த பிரச்சனையும் வராது. வேலைக்கு சில பெண்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் உண்டு, சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரும், உங்கள் ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டிங்களா எந்த பிரச்சனையும் இல்லை. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு குரு பார்க்கறதுனால திருமண யோகம் இருக்குது, ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார், நீச்சம் வந்தாலும் கவலைப்படாதீங்க. பரிவர்த்தனை யோகம்னால இந்த ஐப்பசி மாதத்துலேயே உங்களுக்கு கெட்டி மேலம் கொட்டும். வேலை தேடிட்டு இருக்க என் சகோதரன் சகோதரி இருக்குது, பத்தில் ராகு இருக்கா, ரொம்ப காலம் சொல்கிறேன் காளி வழிபட்டாலும் வேலை கிடைக்கணும், இப்போவும் அதான் சொல்கிறேன், காளியை வணங்க, வேலையை தக்க வச்சுக்கோங்க. குறிப்பாக வெளிநாடு வேலை தேடுறவங்களுக்கு சிம்ம ராசியில் இருந்தீங்கன்னா இதுதான் சரியான ஒரு மாதம், இப்போ காளியை வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது, விசா கிடச்சிருங்க, பயந்துக்காதீங்க. வியாபாரக்காரருக்கு கடன் அதிகமாகிடுச்சே பயம் கொடுக்கும், நாம் கிட்ட கொடுத்து வர அதிகம் கேட்குறாரு, நாம் கொடுத்தவங்க கொடுக்க மாட்டேங்கிறான்னு ஒரு கவலை இருக்கும், பயப்படாதீங்க. காளி வழிபாடு பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணிக்கலாம். ஒரு 15 நாள் ஐப்பசி மாதம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கு அடுத்த 15 நாள் கன்ஃபார்மாக அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வழி கிடைக்கும், பயந்துக்காதீங்க. இந்த ஐப்பசி மாதம் கஷ்டத்தை போக்க மறக்காமல் காளி வழிபாடு பண்ணிக்கோங்க, அதீத நன்மைகளை தக்க வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.